வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே, நான் சுவாசிக்கும் சிவாஜி ஒய்ஜி மகேந்திராவின் கட்டுரை தொடரிலிருந்து சில பதிவுகள் இந்த வீடியோவில். சிவாஜிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. மாஸ் என அழைக்கப்படும் எளிய ரசிகர்களும் சரி, கிளாஸ் என்று கூறப்படும் மேல்தட்டு ரசிகர்களும் சரி, இந்த இரு வகையினரையும் அவரால் முழுமையாக கவர முடியும். சிவாஜி காலமான பின் பாரத் கலாச்சார் அமைப்பு வெளியிட்ட 2001 மலரில் நான் குறிப்பிட்டது நினைவுக்கு வருகிறது. பார்வதி தேவி சிவாஜியை கைலாயத்தில் பார்த்து சிவபெருமானே வந்துவிட்டார் என்று நினைப்பதாகவும், அந்த காட்சியை பரமசிவனே ரசிப்பது போலவும் குறிப்பிட்டிருந்தேன். உண்மைதான், தேச பக்தர்களை, பாரதம் போற்றும் தலைவர்களை எந்த அளவுக்கு அவர் நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு புராண பாத்திரங்களில் சிவனாக, பெருமாளாக, நாரதராக, பெருமாள் பக்தராக நடித்து நம்மை அசத்தியிருக்கிறார். இதேபோல சமுதாயத்தில் உயர்மட்டத்தில் இருக்கும் பல பாத்திரங்களை அவர் செய்திருப்பதால் உயர்மட்டத்தில் இருப்போருக்கும் அவரை பிடிக்கும். மும்பையில் நான் கண்கூடாக பார்த்த சுவையான அனுபவத்தை இங்கு குறிப்பிடுகிறேன். மும்பையில் உள்ள சண்முகானந்த சபா, அந்த அரங்கில் எங்கள் யுஏஏ குழுவின் நாடக விழா நடந்து கொண்டிருந்தது. அங்கு பொதுவாக நாடகங்கள் 8 மணிக்கு ஆரம்பமாகும். இந்நிலையில் எங்கள் அறையில் நாங்கள் இருந்தபோது ஒரு வடமாநில சிறுவன் வந்து, ஹோன் வைஜி, யார் வைஜி என்று கேட்டான். நான் தான் என்றேன். சிவாஜி கணேசன் புலாதாகை, யாரோ சிவாஜி கணேசனாம் டெலிஃபோனில் அழைக்கிறார் என்றான். சிவாஜியிடம் இருந்து ஃபோன் என்றதும் ஆடிப்போய்விட்டேன். யாரோ கிண்டல் செய்கின்றனர் என்றுதான் முதலில் நினைத்தேன். தஜக்கத்துடன் போனை எடுத்தால் கம்பீரமான குரலில், என்னடா பண்ணுற பம்பாயில் என்றார் சிவாஜி. சார் நீங்களா என்றேன் தஜக்கத்துடன். நீ எங்கே போனாலும் மடக்கிட்டம் பார்த்தையா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரங்கநாதன் இன்னைக்கு உன் ட்ராமா இருக்குன்னு சொன்னான் என்றவர் கிண்டலாக, சென்னையில் ஆடியன்ஸை கெடுத்தது போதாது என்று பம்பாயிலும் கெடுக்க போயிட்டியா? சரி, ட்ராமா 8 மணிக்கு தானே, நான் லீலா பேலஸில் இருக்கிறேன், வந்து பார்த்துட்டு போ. தனியாக வராது, சோட்டாவையும் கூட்டிட்டு வா என்றார். சோட்டா என்று அவர் குறிப்பிட்டது எங்கள் குழுவின் காமெடி நடிகர் சுப்புனியை. சுபாஜி கூப்பிட்டு இருக்கிறாரே என்று அறக்க பறக்க சுப்புனி, நான் மற்றும் எங்கள் மேனேஜர் கண்ணன் போன்றோர் ஆட்டோ விடுத்து கிளம்பினோம். 7 நட்சத்திர ஹோட்டலின் பெரிய பிரம்மாண்டமான அறையில், அப்போதுதான் அது பெரிய ஸ்டார் ஹோட்டல், சிம்மாசனம் போன்ற சோபாவில் சிவாஜி உட்கார்ந்திருந்தார். அருகே மற்றொரு இருக்கையில் கமலாமா. சிவாஜி உட்கார்ந்திருந்த சோபாவுக்கு அருகே தரையில் கார்பெட்டில் நன்றாக உடையணிந்திருந்த ஒரு நபர் உட்கார்ந்திருந்தார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரங்கநாதனை தெரியும் என்பதால் அவருக்கு ஒரு வணக்கம் சொன்னேன். அருகே இருந்த சோபாவில் எங்களை உட்காரச் சொன்னார் சிவாஜி. தரையில் கார்பெட்டில் அமர்ந்திருப்பவரை காட்டி, இவர் யார் தெரியுமா என்று கேட்டார் சிவாஜி. தெரியலையே சார், உங்கள் ரசிகரோ என்று கேட்டேன். ரசிகர்தான், ஆனால் அதைவிட முக்கியமானது இவர்தான் இந்த லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு சொந்தக்காரர் என்றார். 7 நட்சத்திர ஹோட்டல் அதிபர் தரையில் அமர்ந்திருக்க நாங்கள் சோபாவில் அமர்ந்திருப்பது சங்கடத்தை ஏற்படுத்த நானும் சுப்புனியும் எழுந்து நின்றோம். நான் ஹோட்டல் உரிமையாளரான நாயரை பார்த்து, சோபாவிலே வந்து உட்காருங்க என்றேன். மலையாளம் கலந்த தமிழில், எனக்கு இந்த இடம் போதும், யான் சாரின்ற பரம ரசிகனானு, கட்டபொம்மன் படம் எத்தனை டைம் நோக்கிட்ட உண்டு என்றதும் எனக்கு பேச்சே வரவில்லை. சிவாஜியின் நடிப்பு எத்தனை பெரிய மனிதர்களையும் ஆட்டி படைத்திருக்கிறது என்பதை நினைத்து நான் மெய்சிலிர்த்து போனேன். இப்படிப்பட்ட பெருமையும் சிறப்பு வேறு எந்த நடிகருடைய வாழ்வில் நாம் கேட்டறிந்திருக்க முடியும்? மும்பையிலிருந்து வெளியான பிரபல ஆங்கில வார பத்திரிகை இலஸ்ட்ரேட்டட் வீக்லி, அதில் கலை பகுதியை எழுதி வந்த ராஜு பரதன் என்ற பிரபல பத்திரிகையாளர் மும்பை சண்முகானந்தா அரங்கில் நடைபெற்ற சிவாஜி நாடக மன்றா விழா பற்றி எழுதியிருந்த கட்டுரையில், வியட்நாம் வீடு தமிழ் நாடகம் நடைபெற்றது. முதல் வரிசையில் பிருத்திவி ராஜ்குமார், ராஜ்கபூர், சசிகபூர் மற்றும் இந்தி திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள் அமர்ந்திருந்தனர். தமிழ் தெரியாவிட்டாலும் சிவாஜி நாடகங்களை பார்ப்பதற்காகவே அவர்கள் வந்திருந்தனர். விழாவில் பயங்கரமான கூட்டம், என்னதான் இருக்கப் போகிறது என்ற மனநிலையில்தான் சிவாஜி நாடகத்தை பார்க்கச் சென்றேன். அவரது நடிப்பு என்னை உலுக்கிவிட்டது.
நாடக அரங்கிலிருந்து வெளியே வரும்போது சிவாஜியின் பரம ரசிகனாக வந்தேன். நாடகத்தில் பல இடங்களில் என்னையும் அறியாமல் அழுதேன் என்று எழுதியிருந்தார் ராஜு பரதன். பிரபல இந்தி நடிகரும் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற சாதனையாளரும் ஆன நடிகர் பிராணுக்கு சிவாஜி மீது அளவு கடந்த மரியாதை உண்டு. உங்களுக்கு சிவாஜியை தெரியுமா என்று கேட்டார் பிராண். நன்றாகவே தெரியும், அவர் எங்களுடைய குடும்ப நண்பர், அவரோடு நான் சில படங்கள் நடித்திருக்கிறேன் என்றேன். நான் சிவாஜி சாரின் தீவிர ரசிகன். சிவாஜி நடித்த படத்தை இந்தியில் ரீமேக் செய்ய கேட்டனர். பிரான் சொன்ன ஓரிரு காட்சிகளை வைத்து அவர் குறிப்பிடுவது ஞான ஒளி படம் என்பது புரிந்தது. என்னால் அவர் வெளிப்படுத்திய உணர்ச்சிகளை கண்டிப்பாக செய்ய முடியாது, வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்று கூறினார் பிரான். நடிகர் விஜய் அரோரோ புனே திரைப்படக் கல்லூரியில் நடிப்புக்கான படிப்பில் தங்கப்பதக்கம் பெற்றவர். சமீபத்தில் சிவாஜி படம் பார்த்தேன். அப்படத்தில் ரொம்ப கண்டிப்பான போலீஸ் அதிகாரியாக வருவார். படத்தின் பெயர் கூட கோல்டு மெடல். அதில் தன் மனைவி இறந்ததும் சிவாஜி கொடுத்திருக்கும் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப சிறப்பானவை. என் வயிற்றில் யாரோ குத்துவது போன்ற வலி எனக்குள் ஏற்பட்டது. வீட்டுக்கு சென்றதும் அந்த காட்சியில் சிவாஜி நடித்தது போல கண்ணாடி முன் நின்று நடித்து பார்த்தேன். அவர் செய்ததில் 1% கூட என்னால் செய்ய முடியவில்லை என்றார் விஜய் அரோரா.